ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். நேற்றுக்கே மகா சிவராத்திரி பூஜை நம்ம வீட்லேயும் கோவில்லையும் ரொம்ப சிறப்பாகவே பூஜை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக கண் முடிச்சு காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் விரதமும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ வீடியோ கொடுக்க என்னால் முடியல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது வந்து சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் நான் ப்ரீப்ரப்ரேஷன் பண்ணியிருந்தது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறந்தான் வந்து பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிற வேலை இருக்குது. ஈவினிங், அதாவது நைட்டு போல் தான் வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன். முதல் கால பூஜை அப்படிங்கிறது நான் கோவிலில் வந்து விரதம் இருக்க போகிறேன். அடுத்த மூன்று கால பூஜையும் வந்து நம்ம வீட்லேயே விரதம் இருக்க போகிறேன். ஸோ அதனால் காலையிலேயே சிம்பிளாக சிவபெருமானுக்கு தண்ணியை வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு பால் அபிஷேகம் செஞ்சுருந்தேன். பால் அபிஷேகம் மட்டும் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி நான் பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நிவேதனமா பழங்கள் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன், வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தோட. அதுக்கப்புறம் அன்னைக்கு அதாவது முதல் கால பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 மணி போல ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே தான் நான் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தேன். இரவு நேரத்தில் தான் அபிஷேகம் செஞ்சேன் என்னுடைய வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு. காலையில் அதாவது மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை காலையில் வழக்கம் போல் நம்ம வாசலில் கோலம் போட்டுட்டு சாணம் தெளித்து கோலம் போட்டிருந்தேன். போட்டுட்டு நிலைவாசல்லையும் அழகாக பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு உருளியும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விசேஷ நாட்களில் நிலைவாசலில் உருளி வச்சு பாருங்கள், ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் மஞ்சள்லையும் குங்குமத்திலையும் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. எலுமிச்சை வந்து பொதுவாகவே நேர்மறை ஆற்றலை அதிகமாக கவரக்கூடியது அதனால. அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கும் நான் ரெடி ஆயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதால நல்ல அழகா விபூதி பட்டையிட்டு குங்குமம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை அறைக்கும் வந்தாச்சு. பூஜை அறை நைட்டே சுத்தம் பண்ணி வச்சதால எனக்கு இன்னைக்கு பூஜை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நைட்டே டீப் கிளீன் பண்ணி பச்சரிசி மாவால கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் விக்கிரகங்கள் போட்டோஸ் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில சொன்ன மாதிரி பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சுட்டு வில்வ இலை அர்ச்சனை செஞ்சு இறைவனை வழிபாடு செஞ்சிருந்தேன். சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். வில்வ இலை அர்ச்சனை செய்யும் பொழுது மறக்காம வில்வாஷ்டகம், அதாவது வில்வாஷ்டகம்னு சொல்லுவாங்க, வில்வாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பாராயணம் செய்யறது ரொம்பவே சிறப்பானது. ஒவ்வொரு வில்வ அர்ச்சனையும் போதும் வில்வாஷ்டகம் வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது, கூடுதல் பலனை தரக்கூடியது. வில்வத்தை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பூஜை முடிச்சுட்டு நாங்க வந்து கோவிலுக்கு கிளம்பணும். ஈவினிங் போல, அதாவது 6 மணி போல கோவிலுக்கு கிளம்பியாச்சு. காலையில பூஜை முடிச்சுட்டு சாயந்தரம், அதாவது 6 மணிக்கு வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. நாங்க கிளம்புறதுக்குள்ள பூஜையும் வந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அபிஷேகம் வந்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அபிஷேகம் பார்த்துட்டு அந்த 108 மகா மந்திரம் சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாட்சரம், 108 பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, அதில் கலந்துக்கிட்டு நல்லபடியாக தியானம் முடிச்சு முதல் கால பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிவபெருமானுடைய அபிஷேகத்தை எல்லாரும், அதாவது வீட்டில இருந்து பார்க்க முடியாதவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் கூட்டம் அதிகமாக இருந்ததால சரியா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சிவராத்திரியின் போது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று மந்திரம் கூறுதல். அதாவது சிவபெருமானை நினைச்சு நமக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை வந்து சொல்லி தியானம் பண்றது ரொம்பவே விசேஷம். எதுவுமே தெரியல அப்படின்னா கூட பஞ்சாட்சர மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். சிவாய நம சிவாய நம என 108 முறை நம்ம வந்து பஞ்சாட்சரம் சொல்றதே வந்து போதுமானது. அதை தவிர்த்து நிறைய மந்திரங்கள், சிவபெருமானுடைய மந்திரங்கள் இருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். அபிஷேகத்தின் போது சில மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மந்திரங்கள் இதோ. பொதுவாக சிவபெருமானுக்கு ஸ்ரீ ருத்ரகாயத்ரி மந்திரம் இருக்கும், ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறதால சிவபெருமானுடைய முழு பரிபூர்ண அருளையும் நம்ம பெறலாம். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 தடவை, 57 தடவை, 108 தடவை இப்படி உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஜபிக்கலாம், ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து நீண்ட ஆயுளை பெற மரண பயம் நீங்க
மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மந்திரம் தான் சிவபெருமானுடைய மந்திரங்களுள் மகா மந்திரம் என போற்றப்படுது. அந்த மந்திரமும் இதோ. நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமித பந்தனான் மிருத்யோர் மூஷித மாம்ருதாத். இந்த மந்திரத்தை நம்ம சொல்றதால நீண்ட ஆயுள் பெறலாம், மரண பயம் நீங்கி நமக்கு ஆயுள் அதாவது ஆரோக்கியம் நீளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம், அடிக்கடி உச்சரிச்சு பாருங்க, அதோடைய பலனை வந்து நீங்க கண் கூட உணர முடியும். அதே போல சிவபெருமானுடைய பாடல்களில் நிறைய பாடல்கள் பிரசித்தியானது. அதில் மாசில் வீணையும் அப்படிங்கிற பதிகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை பாடுறதால பயம் நீங்கும், அதாவது வாழ்க்கை பற்றின பயம் நீங்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான வழி தெரியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு மந்திரம் போதும் நம்மை காப்பாற்ற. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலை. இந்த பதிகத்தை பாடும்போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிரியமான விபூதி இட்டுக் கொள்ளும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை வங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. இந்த பதிகத்தை பாடி நம்ம விபூதி இட்டுக் கொள்ளும் போது சிவர் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் பாடல்கள்லயே நான் அதிகமா ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாடல், அடிக்கடி என்ன மறந்து கேட்கக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நெஞ்சிமை பது மறந்தாலும் நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடல் வந்து இந்த ஒரு பதிகம் அடிக்கடி நான் படிச்சுட்டே இருப்பேன், பாடிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்கும். இந்த ஒரு பதிகம் ரொம்ப இஷ்டப்பட்டு பாடுற வரிகள் இது. அடுத்து ரொம்பவே எளிமையா நமசிவாயத்தை சொல்லும்போது, நமசிவாயவே ஞானமும் கல்வியும் நமசிவாயவே நானறிவிச்சையும் நமசிவாயவே நானவின் ரேத்துமே நமசிவாயவே நன்னறி காட்டுமே. இந்த வரிகளை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம், ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு மயங்காதார் ஒரு வாசகத்துக்கும் மயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு இனிமையான மந்திரங்கள் பாடல்களை உடையது திருவாசகம். அந்த திருவாசகத்தை படிக்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்து, அதாவது எந்த பிரச்சனையும் நிரந்தரமல்ல, அனைத்தும் சிவன் செயலே அப்படிங்கிறத உணரலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் திருவாசகம். அந்த திருவாசகத்தை படித்தாலே போதும் சிவராத்திரியோட முழு பலனை நம்ம அடைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த திருவாசகம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிக்கும். திருவாசகத்தை யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ திருவாசகம் பாடலை பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவராத்திரி அன்னைக்கு. அதே போல சிவபுராணம் வந்து படிக்கலாம், ரொம்ப நல்லது. நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அன்முப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பின்யகந்தன் பேய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் முழுமகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ரொம்ப அழகான பாடல் வரிகள், இதையும் வந்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அருமையான பாடலும் இது. சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே போல லிங்காஷ்டகம் பாடலாம், வில்வாஷ்டகம் பாடலாம். இப்படி ஏராளமான மந்திரங்கள் சிவராத்திரியின் போது உச்சரிக்கலாம். இந்த வீடியோல கோவிலுக்கு போன வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன், மந்திரங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்க பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ சோ மச், பாய்.